ஆண்டவரின் பாடுகளின் வெள்ளி, பெரிய வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை என்று அழைக்கப்படுகின்றது. தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொண்டவர் பிறர் வாழ வேண்டும் என்று பிறருக்காக வாழ்ந்த இயேசு இன்று சிலுவையில் அறையப்படுகின்றார். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், அந்த போராட்டத்தில் என்னுடைய வாழ்வையும் முடித்துக் கொள்கிறேன் என்று ஏற்ற பணி இனிதே முடிந்தது என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், ஆனந்தத்தோடு இருப்பார்கள், மாட்சியின் உச்சியில் அவர்கள் இருப்பார்கள். இயேசுவும் அதே போன்று, நான் பிறருக்காக பிறந்தேன், பிறருக்காகவே வாழ்ந்தேன், பிறருக்காகவே இன்று என்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்கிறேன் என்று அவமானத்தின் சின்னமான, அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, பழி தீர்க்கும் சின்னமான சிலுவையில் தன்னுடைய உயிரை ஆண்டவர் நமக்கென்று தருகின்றார். ஏன் என்றால் நம்மீது கொண்ட அன்பு மட்டுமே. ஏன் இந்த வெள்ளிக்கிழமையை பெரிய வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடுகின்றோம்? நம்மை அவர் மீட்க வந்ததால் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்கிறோமா? நமக்காக சிலுவையை சுமந்து சென்றதால் கொண்டாடுகின்றோமா? அல்லது மூன்று முறை கீழே விழுந்ததால் கொண்டாடுகிறோமா? மரி அன்னையை வழியில் பார்த்ததால் கொண்டாடுகின்றோமா? அல்லது சீமோன் உதவி செய்ததால் கொண்டாடுகின்றோமா? வெரோனிகா முகத்தை துடைத்ததால், எருசலேம் பெண்கள் இயேசுவுக்காக அழுததாலா, ஆடைகள் உரியப்பட்டு பிறந்த நிலைக்கு சென்றதாலா, எல்லாம் முடிந்தது என்று சொன்னதாலா இந்த நாள் பெரிய வெள்ளிக்கிழமையாக கொண்டாடப்படுகின்றது? கேள்வி இன்னும் நம்மை சற்று ஆழமாக சிந்திக்க அழைக்கிறது. ஈட்டியால் குத்தப்படுகின்றார், தன்னுடைய வாழ்வு முடிந்து விட்டது, பிறர் பார்க்கின்றார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார், இருந்தாலும் இவன் இறக்கவில்லை, இறந்து விட்டானோ என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் ஈட்டியாலும் அவர்கள் குத்துகின்றார்கள். ஆனால் ஒரு எலும்பு கூட முறியவில்லை என்று விவிலியம் நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகின்றது. நம் குற்றங்களுக்காக காயப்பட்ட நாள், நம்முடைய தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்ட நாள். எசாயா 53:5 நாம் வாசிக்கின்றோம். ஏன் வாழ்நாள் முழுவதும் இயேசு நமக்காக வாழ்ந்தார்? ஏனென்றால் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற இயேசு வந்தார். காவலாளிகளால் பிடிபட்டதிலிருந்து கைகள் கட்டப்பட்டு இழுத்து செல்லப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு முகத்தில் காரி உமிழப்பட்டு சவுக்கடிப்பட்டு சிலுவை சுமக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு ஆணியால் அடிக்கப்பட்டு நிந்தை அவமானங்களுக்கு ஆளாக்கப்பட்டு தாகத்தோடு சிலுவையிலிருந்து தண்ணீர் தாகம் என்று சொன்ன இயேசு தாகத்தோடு நம்மை பார்த்து அழைக்கின்றார், என்னை நீ அன்பு செய்ய மாட்டாயா? இயேசுவிடம் கேட்டு பாருங்கள் அன்பு என்னவென்றால், அவர் சொல்வார், எந்த அளவுக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று நம்முடைய நண்பர்கள் சொல்கிற பொழுது அன்பு சுயநலமாக மாறிக்கொள்கிறது. ஆனால் இயேசுவின் அன்பு இரண்டு கைகளையும் விரித்து, இந்த அளவுக்கு நான் என்னை நான் எவ்வாறு அன்பு செய்கிறேனோ அந்த அளவுக்கு அதைவிட மேலாக தந்தையின் அன்பினால் உந்தப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உன்னையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் ஆழமாக அன்பு செய்கிறார். எனவே நம்மீது கொண்ட அன்பினால் இயேசுவின் பாதை, இயேசுவின் வாழ்வு நமக்கு ஒரு வித்தியாசமான, மாறுபட்ட, வேறுபட்ட வாழ்வை தருகின்றது. வாழ்வின் பாதையாக, கல்வாரி பாதையாக, சிலுவை பாதையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலும் பயப்படவில்லை, தயங்கவில்லை, தடுக்கவில்லை, மறுக்கவில்லை, மாறாக இவை அனைத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். வாழ்வுக்கு வந்தவர் அல்ல இயேசு, சாக வேண்டும் என்று புறப்பட வந்தவர். மகிமைக்கு வந்தவர் அல்ல இயேசு, துயரத்துக்கு தன்னையே முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார். வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வந்தவர் அல்ல, மாறாக வீழ்ந்து பிறருக்கு, மக்களுக்கு, பாவிகளுக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்.
நமக்கு ஒருவேளை இது கருப்பு நாளாக இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இது ஒரு மகிமையின் நாள், மாட்சியின் நாள். சிலுவை யூதருக்கு தடைக்கல், புறையினத்தாருக்கு மடமை என்று 1 கொரிந்தியர் 1:23 நாம் வாசிக்கின்றோம். நானோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று 16:14 நாம் வாசிக்கின்றோம். தத்துவியல் அறிஞர் நீச்சே என்பவர் மிக அழகாக சொல்வார், இதுவரை ஒரே ஒரு கிறிஸ்தவன் தான் வாழ்ந்திருக்கிறார், ஆனால் அவரையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சாகடித்து விட்டார்கள். அவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய மீட்பர், இரட்சகர், நம்மை வாழ வைக்க வந்த இயேசு கிறிஸ்து. பரிசேயரின் சூழ்ச்சிகள் ஆண்டவரை கொலை செய்ய வைத்ததா? யூதாசின் துரோகமா? பேதுருவின் மறுதளிப்பா? பிலாத்துவின் கோழைத்தனமா? படை வீரர்களின் கொடுமைகளா? நிச்சயமாக இல்லை. நமது பாவங்கள், நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பாவங்கள் ஆண்டவரை இன்றும் கொன்று கொண்டே இருக்கின்றது. உலகில் வாழ்ந்த மக்களுக்காக, வாழ்கின்ற மக்களுக்காக, வாழப் போகின்ற மக்களுக்காக ஆண்டவர் தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். நாம் அனைவரும் மீட்படைய அவர் காரணமானார் என்று 5:9 நாம் வாசிக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்ட இந்த சிலுவை 2 கயவர்களின் மத்தியில் நானும் தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுப்பேன் என்று வந்த இயேசு, அரசன் என்று அழைக்கப்படுகின்றார், சிலுவையிலிருந்து அன்னையை நமக்காக தருகின்றார், இது பேரன்பு இல்லையா? ஏன் இந்த இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும்? ஏனென்றால் தன்னுடைய முழுமையான அன்பையே நமக்காக கொடுத்தார், நமக்காக தன்னுடைய ஆவியை கையளித்தார். யோவான் 19:30. ஆக ஆண்டவர் இயேசுவை நீ முழுமையாக அன்பு செய்கின்றாயா? நான் உன்னை இன்னும் அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று சிலுவையிலிருந்து தன்னையே முழுமையாக நமக்கென்று ஒப்பு கொடுக்கின்றார். ஆண்டவரே, உன் பாடுகளை நினைக்கிறேன், என் நெஞ்சம் வலிக்கிறது. ஆண்டவரே, உன் வலிகளை உணர்ந்து அழுகின்றேன். உன் அவமானத்தை நான் பார்க்கின்றேன். என் உள்ளம் இன்னும் காயத்தால் துன்பப்படுகின்றது. ஆண்டவரே, பெருமூச்சு விடுகிறேன். என் மனம் வதைக்கின்றது. உன் கதறல் என் உள்ளத்தை உலுக்குகின்றது. உன் மரணம் இன்னும் என்னை அதிகமாக துக்கப்பட வைக்கின்றது. ஏன் இயேசுவே இப்படிப்பட்ட பாடுகள்? ஏன் இந்த பாடுகள்? எனக்காக, என் மீது இவ்வளவு அன்பு கொண்டிருக்கின்றீரே, ஆனால் என்னுடைய பாவத்தால், என்னுடைய துரோகச் செயலால், அநீதியான வார்த்தையால், ஏளனமான பேச்சுகளால் பிறரை ஒவ்வொரு நாளும் இழிநிலைக்கு தள்ளிக்கொண்டிருக்கின்றேன். கண்ணீர் வடிக்கிறேன், தேம்பி தேம்பி அழுகிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்வை நான் மாற்றாமல் இருக்கின்ற பொழுது மிகவும் வருத்தமாகவே இருக்கின்றது. முள்முடி நீர் ஏற்றி நாங்கள் அனைவரும் மணி முகுடத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஈட்டியால் குத்தப்பட்டீர். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் அன்பினால் வாழ வேண்டும் என்று. இயேசுவில் பிரியமானவர்களே, பெரிய வெள்ளிக்கிழமை இந்த சிலுவை அவமானத்தின் சின்னம். இணைச்சட்டம் 21:22 அவமானத்தின் உச்சகட்டமான இந்த சிலுவை. பெர்ஷிய நாட்டில் மாவீரன் அலெக்சாண்டர் காலத்திலும் ரோமானியர்கள் காலத்திலும் கொண்டாடப்பட்ட இந்த சிலுவை, அவமானத்துக்கு உள்ளான இந்த சிலுவை இன்று உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை நினைத்து நான் வருத்தப்படுகின்றேன். இந்த சிலுவையை மனிதர்களாகிய எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த அளவுக்கு நீ துன்பப்பட வேண்டுமா? இந்த சிலுவையை பற்றி சொல்கின்ற பொழுது புனித போலிகார் சொல்வார், இது மனித தன்மையை உணர்த்துகின்றது என்றும், பர்னபாஸ் சொல்லுவார், இந்த சிலுவை மனிதனுக்கு தேவையான ஒன்று என்றும், நீங்கள் அனைவரும் இயேசுவை சிலுவையில் அறிந்தீர்கள் என்று திருத்தூதர் பணி 2:36 நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சிலுவையை சுமக்க முன் வருகின்ற நமக்கு ஆண்டவர் தருகின்ற செய்தி, ஆண்டவரே
உமையே நான் தேடி வருகின்றேன். ஆண்டவரே, உமக்காக நான் வாழ முயற்சிக்கின்றேன். நீர் மன்னகம் வந்தீர், ஏனென்றால் நாங்கள் அனைவரும் விண்ணகம் செல்ல வேண்டும் என்பதற்காக. நீர் மனிதரானீர், ஏனென்றால் நாங்கள் அனைவரும் புனிதராக வாழ வேண்டும் என்று. நீர் அடிமை கோலம் பூண்டீர், ஏனென்றால் நாங்கள் அனைவரும் விடுதலை வாழ்வை பெற வேண்டும் என்று. நீர் ஒதுக்கப்பட்டீர், ஏனென்றால் நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக. நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர், ஏனென்றால் நாங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. உம்முடைய ஆடைகள் உரியப்பட்டது, ஏனென்றால் நாங்கள் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்று. நீர் நொறுக்கப்பட்டீர், ஏனென்றால் நாங்கள் அனைவரும் குணமடைய வேண்டும் என்று. எனவே சிலுவை நமக்கு தரக்கூடிய பாடம், ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து செல்வோம், வாழ்வை பெறுவோம். பிறருக்கு நாம் அனைவரும் இயேசு எவ்வாறு வெற்றி வீரராக தன்னுடைய சிலுவையை சுமந்து சென்றாரோ, அதே போல நாமும் நம்முடைய சிலுவைகளை சுமந்து செல்வோம். பிறர் வாழ நாம் முயற்சிப்போம். சிலுவையை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுவதோடு இந்த பெரிய வெள்ளிக்கிழமையானது முடிந்து விடுவது அல்ல, மாறாக சிலுவையின் வழியாக ஆசீர்வாதங்களை பெறுவோம். நிலையான அமைதியை ஆண்டவரிடமிருந்து பெற்று அந்த அமைதியை, சிலுவையிலிருந்து தரக்கூடிய அந்த மாட்சியை நாமும் பிறருக்கு ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய மரணம், இறைவனுடைய அன்பு நம் வாழ்விலும் இன்னும் அதிகமாக பெருக இந்த நாள் நமக்கு ஒரு கருப்பு நாளாக அல்ல, மாறாக மாட்சியின் நாளாக, வெற்றியின் நாளாக, மகிமையின் நாளாக அமைவதாக.